ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட், நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ இளநீரில் உப்பு போட்டு குடித்தா இவ்வளவு நன்மையாக இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சே அப்படின்ற ஒரு வீடியோ பகுதியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இயல்பாகவே இளநீருக்கு வந்து மருத்துவ குணம் உண்டுங்க. அதில் நீங்கள் சிறிதளவு உப்பு, அதாவது அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு அதை நல்லா கலக்கி குடிக்கும்போது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அந்த கிட்னியில் இருக்கக்கூடிய கல் வந்து சுலபமாக நீங்குங்க. அதாவது அதற்கு போய் மருத்துவத்தில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதற்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது வேறு ஏதோ ஒரு பிரச்சனை வரும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இல்லாமல் எளிய மருத்துவம், அதாவது இளநீரை தினந்தோறும் இந்த மாதிரி குடித்தா போதும். அதாவது ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டு குடித்தா உடல் சூடு நீங்கும், அதே மாதிரி உடல் வந்து எப்போதும் புத்துணர்ச்சியாக இருக்கும், தண்ணீர் தாகம் குறையுங்க. இதை தினந்தோறும் நீங்கள் இந்த மாதிரி இளநீர் குடித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் உடலில் தெளிவான ஒரு மாற்றம் தெரியும். அதாவது வீண் மருத்துவ செலவு, கிட்னியில் கல் இருக்குன்னு எவ்வளோ செலவு பண்ணுவாங்க, பட் அந்த கிட்னியில் கல் இருக்கிறதும் சரியாக இருக்காது, அதே மாதிரி வேறு ஒரு பிரச்சனை உருவாகிருக்கும். இந்த மாதிரியான செலவுகளுக்கு பதிலாக நீங்கள் தினமும் ஒரு இளநீரில் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டு குடிச்சு பாருங்கள், கண்டிப்பாக ஒரே வாரத்தில் உங்கள் உடலில் நல்ல மாற்றம் தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதாவது நம்ம சேனலில் போடுற 19 வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாத பார்க்க முடியும்.